வெல்கம் டு விஷன் அகாடமி. நாம் இன்றைக்கி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய இந்தியன் ஃபாரஸ்ட் பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் பார்க்கலாம். இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2017 இதனுடைய ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இந்தியா வந்து ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியன் ஃபாரஸ்ட் கவர்டு இந்தியா ஹேஸ் 0.21% க்ரோத் இன்க்ரீஸ்டு பை 6600 கிலோமீட்டர் சின்ஸ் 2015. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.21% வந்து இப்போ நம்ம இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் எவ்வளோ கவர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 24% வந்து நம்ம இந்தியன் ஜியாகிரஃபி லெவலில் 24% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா 24.39% வந்து ஃபாரஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. அது மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10th ரேங்க் இன் த வேர்ல்டு. வேர்ல்டில் நம்ம ஃபாரஸ்ட் கவரேஜில் 10th ரேங்கில் இருக்கும். ஸோ இந்தியாவுடைய டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா கவர்டு பார்த்தீங்கன்னா 8,02,088 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மொத்தம் இருக்கும். அது மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6,788 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நேஷனல் லெவலில். எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமான ஃபாரஸ்ட் கவர்டு ஏரியான்னு பார்ப்போம். மத்திய பிரதேஷ் தான் வந்து ரொம்ப அதிகமான ஃபாரஸ்ட் கவர் ஏரியா. அதாவது விச் ஸ்டேட் ஹேஸ் ஏ லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் ஏரியான்னு கேட்கலாம். ஸோ அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் தான் வந்து லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் ஏரியா. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபாலோடு பை அப்புறம் வந்து இன்னும் நம்ம விச் இஸ் த செகண்ட் பிளேஸ் சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 பிளேசஸ் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், செகண்ட் பிளேஸ் வந்து அருணாச்சல பிரதேசம், தேர்ட் பிளேஸ் வந்து சத்தீஸ்கரும், ஃபோர்த்து ஒடிசாவும், ஃபிஃப்த்து மகாராஷ்டிராவும் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து நம்ம இந்தியாவுடைய டாப் ஃபைவ் மோஸ்ட் ஃபாரஸ்ட் கவர்ட் ஏரியா. இந்த ஸ்டேட்ஸ் தான் முதல் இந்த ஸ்டேட்ஸ் தான் அதிகமான ஃபாரஸ்ட் கவர்ட் ஏரியா. ஃபஸ்ட்டு வந்து மத்திய பிரதேஷ், செகண்ட் அருணாச்சல பிரதேஷ், தேர்டு வந்து சத்தீஸ்கர், ஃபோர்த்து வந்து ஒடிசா, அண்ட் ஃபிஃப்த்து வந்து மகாராஷ்டிரா. அது மாதிரி ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கும்போது நம்ம ஃபாரஸ்ட் டேவும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபாரஸ்ட் டே என்றைக்கு பார்த்தோமா, மார்ச் 21. ஸோ மார்ச் 21 எப்போவுமே வருஷம் ஒரு தீம் வைப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்ப்போம். தீம் ஆஃப் இயர் ஆஃப் 2018 தீம் எதுனா பார்த்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ். அதுதான் இந்த வருஷத்துடைய ஃபாரஸ்ட்டுடைய தீம். ஸோ ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கும்போது ஸோ லைட்டாக வந்து ஹிஸ்ட்ரிஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட் அடிக்கணும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சிப்கோ மூமெண்ட் என்னன்னா, சிப்கோ மூமெண்ட் தான் ட்ரீ ஹக்கிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீ ஹக்கிங் மூமெண்ட் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1730 பார்த்தீங்கன்னா கில்ஜின்ற வில்லேஜில் ராஜஸ்தானில் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா இவங்க பிசோனிஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜின்ற ஒரு ட்ரீயை வந்து அவங்க ஹக் பண்ணி அந்த ட்ரீயை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ அந்த ட்ரீயை வந்து வெட்ட வந்தாங்க. ஸோ இவங்களாம் வந்து அந்த ட்ரீயை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய லைஃப் வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ இதான் சிப்காமுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிப்காமுன் ஃபாதர் அப்படி பார்த்தா இப்போ ரீசெண்டாக யாருடைய ஃபவுண்டர்னு பார்ப்போம், சுந்தர்லால் பானுங்கா. இவர் தான் பார்த்தீங்கன்னா சிப்காமுனுடைய ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சிப்கோ அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னா 1927 போட்டாங்க. இது வந்து ஃபாரஸ்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும்போது நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட்னு பார்ப்போம். ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்போ போட்டால் 1927 போட்டாங்க. அது மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் வந்து நம்ம எத்தனை வகையாக கிளாஸிஃபைட் பண்ணுறோம்னா சிக்ஸ் பார்ட்டாக நம்ம கிளாஸிஃபைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட், அப்புறம் தேர்ட் வந்து சப் அண்டு த்ரோன் ஃபாரஸ்ட், அப்புறம் டெசர்ட் வெஜிடேஷன், அப்புறம் மான்கோ ஃபாரஸ்ட், அப்புறம் மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம 6 வயசாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இதை பார்க்கும்போது நம்ம இன்னொரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸும் பார்த்துக்கலாம். விச் ஒன் இஸ் ஹையஸ்ட் பீக், விச் லோயஸ்ட் பீக் பார்க்கலாம். ஹையஸ்ட் பீக் மவுண்டைன் இன் இந்தியா, எது நம்ம இந்தியாவுடைய ஹையஸ்ட் பீக் கேட்டாங்கன்னா K2 காட்வின் ஆக்ஸ்டின் தான் வந்து நம்ம இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பீக். ஸோ எவரெஸ்ட்டு கேட்கலாம், எவரெஸ்ட் ஆப்ஷன் கேட்கலாம். ஸோ எவரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹையஸ்ட் பீக் தான், ஆனால் அது இந்தியாவில் இல்லை, நேபாளில் இருக்க எவரெஸ்ட். ஸோ நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா K2 தான். ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆரோவெல்லி, ஆரோவெல்லி எது ஹையஸ்ட் பீக் கேட்டால் பார்த்தீங்கன்னா குருசிகர். குருசிகர் தான் வந்து ஆரோவெல்லியே ஹையஸ்ட் பீக். குருசிகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸில் ஹையஸ்ட் பீக் எதுனா ஆனைமுடி. அது மாதிரி ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு ஆர் நீலகிரி. நீலகிரியில் எது ஹையஸ்ட் கிட்டப்பட்டா வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் தமிழ்நாடு. அது மாதிரி ஈஸ்டர்ன் கேட்ஸில் எது ரொம்ப ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி தான் ஈஸ்டர்ன் கேட்ஸில் ஹையஸ்ட் பீக்கு. அப்புறம் ஹையஸ்ட் பீக் ராஜமஹால் ஹில்ஸ். ராஜமஹால் ஹில்ஸில் எது ஹையஸ்ட் பீக்னா பரசாந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் ஆஃப் ராஜமஹால். ஹையஸ்ட் பீக் ஆஃப் அந்தமான் நிக்கோபர் பார்ப்போம். அந்தமான் நிக்கோபருடைய ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா சேடல் பீக். இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் அந்தமான் நிக்கோபர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.